So now we see question number 13. Exercise 10.3 பார்த்துக்கிறோம். General Maths வந்து question number 13, exercise 10.2. இப்போ இதுல பாத்தீங்கன்னா, so far நம்ம வந்து u அப்படின்னு சொல்லி xங்கிற வேரியபிள இன் டேர்ம்ஸ் ஆஃப் u ல வந்து சேஞ்ச் பண்ணோம். பட் அது சப்ஸ்டிட்யூட் பண்றப்போ we are using two variables u and v. So in here we have 2x minus 5 equal to let u equal to 2x minus 5. So immediately what do you find? Du by x in the end of the time x na form. So it will be differentiation 1. இது வந்து 0. தென் நெக்ஸ்ட் லெட் v ஈக்குவல் டு இது எடுத்துக்கலாம் 8x பை a மைனஸ் 5. இங்க அப்ப இங்க என்ன வருவோம் dv கீழே d வரிவர் x இல்லையா. இந்த சைட்ல வரப்போ 16x இங்க மைனஸ் 0 அப்படின்னு இருக்கும். நாம் கமிட்டு கொஸ்டின் இதை நம்ம என்ன இருக்கோம் இது வந்து இது பவர் 4 இன்ட்டு 3 பவர் மைனஸ் 3. So naturally what you find? dy by dx நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். எவ்ரி டைம் we are finding dy by dx. So இது நம்ம வந்து யூனியன் மெத்தட் போடுறோம். df uv is what? uv dash plus v u dash. So இது ஃபர்ஸ்ட் அப்படியே இருக்கு இன்ட்டு d பை நாட் டிவி எழுதக்கூடாது. We are writing dx of 3 power minus 3 then plus இது அப்படியே இருக்கு d பை dx of u power 4. ஏன்னா இங்க டிஃபரன்ஷியேட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு x தான் நமக்கு வேணும். பாருங்க எப்படி மார்ஜின் பண்ணு u power 4 இது நம்ம n இன்ட்டு x power n minus 1 n இன்ட்டு x power n minus 1 இல்லையா. So n into v power n minus 1 into dv by dx. இந்த v இருக்குதே அது என்ன சொல்லணுமா இன்னர் ஃபங்க்ஷன் we call it the inner function. அந்த உள்ள இருக்கிற அந்த வேரியபிள இதை மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணா dv by dx. இந்த dv by dx தான் நம்ம ஏற்கனவே இந்த இடத்துல டெர்மினேட்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். Then plus 3 பவர் மைனஸ் 3 இதனுடைய டிஃபரன்சியேஷன் என்ன n இன்ட்டு u பவர் n மைனஸ் 1 அண்ட் இமீடியட்லி வாட் யூ ரைட் டி யூ பை டிஎஸ் அதுவும் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த டிஃபரன்ஸ் மட்டும் தெரிஞ்சுட்டு ஈஸியாக இருக்கும். ஸோ வென் யூ ஃபைண்ட் தி டூ வேரியபிள்ஸ் இந்த மாதிரி எழுதிட்டு டி பை கண்டிப்பாக டிஎஸ் தான் எழுதணும். இன்ட்டு இது எழுதிட்டு இங்க வேற வேரியபிள் இங்க வேற வேரியபிள் ஹவு கேன் வி டிஃபரன்ஷியேட் அப்படின்னு நினைப்பீங்க. டிஃபரன்ஷியேட் தாராளமா பண்ணிட்டு இந்த இன்னர் ஃபங்க்ஷனை மட்டும் நம்ம டிவி பை டிஎக்ஸ் அப்படின்றது எழுதும். டினாமினேட்டர்ல இங்க ஃபுல்லாவே டிஎக்ஸ் தான் இருக்கும். இங்க டிஎக்ஸ் இங்கே டிஎக்ஸ் இங்கேயும் டிஎக்ஸ் அப்படின்னு இருக்கிற மாதிரி பார்க்கணும். ஸோ இப்போ சப்ஸ்டிட் பண்ணு u பவர் 4 தென் மைனஸ் 3 இங்க இந்த டிவி பை டிஎக்ஸ்க்கு என்ன பண்ணணும் 16x. இப்போ இந்த x வந்துச்சு அப்ப எல்லாமே இந்த டேர்ம்ஸ் ஆஃப் x ஆ மாற்றணும் பிளஸ் இங்க v பவர் மைனஸ் 3 தென் 4 u க்யூப் என்டர் டிவி பை டிஎக்ஸ் இஸ் நத்திங் பை 2. ஓகேவா. இப்போ நம்ம இந்த u வந்து என்ன மாற்றணும் u என்ன வச்சுட்டு நம்ம 2x மைனஸ் 5. ஸோ ஹியர் யூ ரைட் 2x மைனஸ் 5 ஹோல் பவர் 4 இது கொஞ்சம் கேப்ல எழுதணும் மைனஸ் 48x இல்லையா. அதுக்கப்புறம் ஒரு வி பவர் 4 வி என்னன்னு மாத்தணும் 8x² மைனஸ் 5 இங்க ஹோல் பவர் மைனஸ் 4 இருக்கு தென் பிளஸ்
இந்த நம்ம செட்ல என்ன எழுதணும், பவர் மைனஸ் த்ரீ. இங்க எல்லாமே இங்கே கூட மாத்திக்கலாம், பரவாயில்ல அக்சிஸ்டர்ல மாத்திக்கலாம். இங்க என்ன ஒரு எயிட்டு, ஸோ எயிட்டு யூ யூ. இப்போ வேற யூ அண்ட் வி கம் யூ ஜஸ்ட் சேஞ்ச் த இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி மாத்திக்கணும். என்ன வரும், மைனஸ் ஃபார்ட்டி எயிட். ஓகேவா, இது எழுதிக்கிறோம், இது எழுதி எல்லாமே எழுதி நீங்க மட்டும்தான் மாற்ற மறந்துட்டாங்கல்ல. ஸோ இது வந்து அப்படியே இருக்கும், டூ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஃபோர் பவர் ஃபோர், எயிட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இங்கே இங்கே உட்காந்து இது யூ எழுதியாச்சு பவர் ஃபோரு, தென் மைனஸ் ஃபார்ட்டி எயிட்டு இங்கே உட்காந்து நான் மறந்துட்டேன். இதில் என்ன இருக்குது, மைனஸ் ஃபோர் இருக்கு இல்லையா, அப்போ அந்த மைனஸ் ஃபோரு அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம் நினைக்கிறேன். எயிட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் இங்கே ஃபோர்னு எழுதிக்கலாம், பிகாஸ் பவர் வந்து மைனஸ் வருது, அதனால் அப்படியே டினாமினேட்டர் வந்துட்டு இங்கேயும் கொடுத்துட்டேன். அப்போ இந்த டேர்ம் கம்ப்ளீட்டாக ஓவர். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டு, தென் யூ யூ வந்து நம்ம என்னென்னு சப்ஸ்டிட் பண்ணணும், டூ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் வைனு போட்டு இங்கே மைனஸ் த்ரீ இருக்கா, அப்போ ப்ளஸ் த்ரீயை மாற்றணும்னா கீழே கொண்டு வந்துடுவோம். இங்கே வி க்யூப்னு கொண்டு வந்து விக்கு என்னன்னு சப்ஸ்டிட் பண்ணணும், எயிட் எக்ஸ் ஃபைவர் மைனஸ் ஃபைவ். ஸோ எயிட் எக்ஸ் ஃபைவர் மைனஸ் ஃபைவ் இந்த ஹோல் க்யூப் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிட்டு அந்த டினாமினேட்டர் காமனாக வெளியெடுக்கலாம். ஸோ டினாமினேட்டர் காமனாக வெளியெடுக்கிறப்ப இங்கே என்ன வரும், எயிட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் ஹோல் க்யூப், இதில் ஒரு க்யூப் இருக்கு இல்லையா அது எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து டூ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் இங்கே என்ன யூ கேமரா போட்டுக்கணும், இங்கே க்யூப் மறந்துட்டேன், இங்கே க்யூப் இருக்கு இல்லையா க்யூப் எடுங்க. ஸோ டூ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் இதில் ரெண்டுலையுமே இதற்குள்ள க்யூப் இருக்கு, இங்கே க்யூப் கேம் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி எயிட் டேபிள் வந்து காமனாக இருக்கு. ஸோ எயிட்டு எக்ஸ் இருக்கா தெரியல இல்லையா, எக்ஸ் இல்லை. அப்போ மீனிங் என்ன இருக்கணும், சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் தென் ப்ளஸ் இங்கே என்ன ஒரு ஒன்னு, இதில் அப்படியே காரணம் எடுத்துட்டோம். இந்த இடத்துல வந்து எயிட்டையும் காரணம் எடுத்துட்டோம், இதுவும் காரணம் எடுத்தோம், இந்த இடத்துல எயிட்டிங் இந்த இடத்துல வந்து ஒன்னு இருக்கும், இங்கே சிக்ஸ் எக்ஸ். இங்க ஒரு எழுத்து இங்கே பவர் ஃபோரா, பவர் ஃபோர்ல பவர் த்ரீ எடுத்துட்டோம், அப்போ இந்த இடத்துல இன்னும் ஒன்று இருக்கும். இங்கே பை இந்த இடத்துல என்ன இருக்கணும், எயிட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ், ஒரு பவர் இன்னும் பாக்கி இருக்கு இல்லையா அது எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்கே பவர் த்ரீ, அப்போ இந்த இடத்துல இன்னும் என்ன எழுதணும், சிக்ஸ் எக்ஸ் தென் இன்னும் ஒரு பவர் எழுதணும், டூ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் பவர் ஒன்னு, பவர் ஒன்னு எழுத தேவையில்லை. ஸோ இங்கே பவர் ஒன் இங்கே பவர் ஒன் இங்கே மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் எயிட் வந்து காமன் எடுத்துட்டோம். இந்த இடத்துல டோட்டலாக என்ன இருக்கும், ஒன்னு இருக்கும். தென் இங்கே ரிமைனிங் இஸ் ஒன். ஸோ இப்போ இது இதுவரை போட்டது கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். ஸோ போட்டோ வரை கரெக்டு தான். இப்போ இங்கே டூ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் இங்கே ஹோல் க்யூப், தென் எயிட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் ஹோல் க்யூப், தென் இங்கே மைனஸ் சிக்ஸை உள்ளே கொண்டு போனால் ஒரு கேட் மைனஸ் டுவெல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு தேர்ட்டி எக்ஸ். இதுவே எல்சிஎம் ஃபார்ட்டி, ஸோ எயிட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் இங்கே இங்கே என்ன வரும், ப்ளஸ் எயிட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ், இங்கே மைனஸ் டுவெல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எயிட் ஸ்கொயர். ஸோ இதை வந்து ஆக்சிஸில் எழுதிக்கலாம், ஹோல் க்யூப் இந்த இடத்துல எயிட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ்ல ஹோல் க்யூப், தென் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் தேர்ட்டி எக்ஸ் மைனஸ் ஃபைவ், இங்கே ஒரு எயிட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ். இதை கூட நம்ம இங்கே டோட்டலாக இங்கே தான் எழுதிக்கலாம், அடுத்து இல்லை இங்கே ஃபோர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இந்த இது வந்து அப்படியே விட்டுலாம். ஸோ மேபி திஸ் இஸ் த ஆன்சர், மைனஸ் ஃபோர் எஸ் ஸ்கொயர் ஸோ தேர்ட்டி எஸ் மைனஸ் ஃபைவ். ஆ ஃபர்ஸ்ட் தேங்க்யூ.
So, this is answer. Yeah, ரொம்ப லாஸ்டா வந்து. So, இந்த இதுல வந்து ரெண்டு வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணலாம். U, V, ரெண்டு வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிச்சிருச்சு. இதுல நீங்க கவனமா இருக்க வேண்டியது, இங்க டி எக்ஸ்ட்ரா வரும் டினாமினேட்டர் ஃபுல்லாவே, இதுல இருக்கிற டினாமினேட்டர் ஃபுல்லாவே நம்ம dx இருக்குதான்னு செக் பண்ணிட்டோம்னா the sum will be correct for you. So, thank you.